ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்க்குறோம், கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா தூங்குறாங்க, உங்கள் தம்பி தொட்டியில் தூங்குறாங்க. மார்னிங்கே சமையல் பண்ணியாச்சு, சோறு வெந்துட்டுருக்கு. கருவாடு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போட்ட கருவாடு, பருப்பு கூட்டு, குழம்பு குடிச்சா குடிச்சுக்கிட்டு இருக்கு. மார்னிங்கே சமையல் பண்ணி முடிச்சு முடிக்க போகிறேன். அட்லீஸ்ட் வந்து தம்பிக்கு குளிக்க விட்டுறதுக்கு அரிசி கலந்து தண்ணி கலனி தண்ணி குளிச்சது குளிச்சிருச்சு. இப்போ எனக்கு டீ போட்டுட்ருக்கேன். பொங்கி வந்துகிட்ருக்கா. பொங்கிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு டீ குடிச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேர் தூங்குறதோட டீ குடித்தா தான் கொஞ்சம் ஜாலியாக குடிக்க முடியும். மார்னிங் டீ குடிக்கிற சுகம் இருக்கே, சுகமோ சுகம். உங்கள் யாருக்கெல்லாம் டீ பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டீயை ரசித்து குடிக்கலாம்னு டைலாக்னால் பேசிட்டு வந்தால் ரூம் கதவை திறந்து பார்க்கும், சரியான அதிர்ச்சி என்னன்னு நீங்களே பாருங்கள். இவங்க முழிச்சிட்டாங்க. செல்லு வேணுமா? நான் உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மிச்ச வீடியோவை எடிட் பண்ணுறேன். அவங்களுக்கு டீயை கொடுத்ததுக்கு டீ இப்போ தான் கொடுத்து முடித்தேன். பால் எல்லா அம்மாமார்களுக்கும் தெரியும், குழந்தைய பெற்ற அம்மாமார்கள் ஃபுல்லாக அவங்க டீ சூடாகவே குடித்தது கிடையாது என்று. ஆற வச்சு வாயில் ஊற்ற போகிறேன். மார்னிங் எந்திரிச்சோன்னே மித்ரா பாப்பா சுபா சுபான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அதோட சுபாக்கு வீடியோ கால் போட்டேன். அதோட ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார். அக்கா எந்திரிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் சாய்க்குட்டி தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கினாங்க. சரி, அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குளிக்க ஊற்றிட்டு அவங்க டானிக்க கொடுத்துக்குருவோம். பாப்பா மொபைல் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் டிவிலேயே பாட்டு படம் போட்டா சின்சான் பார்த்துட்ருக்காங்க. யாருக்குன்னா சின்சான் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரம் நான் சின்சான் பார்த்துட்டு குளிக்கணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மித்ராமா, பாய் சொல்லு. மித்ராமா பாய் சொல்லுங்கள். பாப்பா சுடுதண்ணி வச்சாச்சு. பாப்பா சாப்பாடு கொடுக்க போயிடு. சோறு வச்சு பருப்பு கொடுப்போம். சாப்பிடவே மாட்டேங்குது மித்ரா பாப்பா. ஸோ சிம்பு ஊட்டி பார்ப்போம். பசங்க இருந்தாங்கன்னா விளையாண்டுட்டு சாப்பிடணும், நேற்று அப்போ தான் சாப்பிட்டுச்சு. சின்ன பையன் இருந்தாங்க. பருப்பில் இதெல்லாம் எடுத்துடணும். இந்த நாய் வந்துடும். நாய் நாய் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. இந்த பூனை, இந்த நாய் நாய் வருது. இங்க பாரு, மே வருதுமா மித்ரமா. இங்க அம்மா பாரு, மே வருதுமா. மே ஆமாம்மா, வெளியே போவோம். அம்மா உனக்கு வாங்கி தரேன். வெளியே போவோம், வா. சரி வா வெளியே.
இந்தா வா வெளியே போவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஒரு வாய் வாங்குறது பிள்ளைக்கு 10 வாய் துப்பியாச்சு. சரி ஓகே, சாப்பாடு கொடுத்துட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய் பாபா. பாய் சொல்லு. பூனிலாம் சேட்டை பண்ணுவாங்களா? கதவை திறந்து இதுக்குள்ளக்கி இருக்கு, ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏய் ஏய் மித்ரா, மித்ராமா இங்கே பாருமா, அவன் இறங்கு பாப்பா. நவலு பா. மித்ராவின் சேட்டைகள் ஆரம்பம். இவன் எந்திரிச்சானா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, கரண்டும் அந்த இந்தான் சாப்பாடு கொடுத்தான். இங்கே பாதி துப்பி, உங்களுக்குள்ள பாதி துப்பி. இந்த ட்ரெஸ்ஸு வீணாக போதுனால தான் மிச்சம். சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இறங்கலை இன்னும். சரி ஓகே, ஒரு வழியாக 2 வாய் என்னமோ சாப்பிட்ருக்கும் போல. பாப்பா நான் கிளப்பி விட்டுட்டு வரேன். என்னதுமா, என்ன வேணாம், என்னது வேண்டாம், என்னதுமா வேண்டாம் போ. அழகா இருக்கு குடும்பி. நவலு நவலு சாரி எந்திரிச்சிட்டாப்ல. இவங்களை வந்து நம்ம தொடச்சிட்டு பவுர் அடிச்சுட்டு டானிக்கு கொடுத்துட்டு பார்க்கலாம். சத்து ராணிக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சத்து ராணிக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து மேல் ஃபுல்லாக பவுடர் அடிச்சு விட்டுடலாம். என்னம்மா சுத்துமா, ஓகே என்னதுமா சுத்துறாமா, என்னதுமா என்னதுமா வச்சுட்டு சாப்பிடு. அந்த இந்தான் மணி 12 ஆச்சு. எத்தனை மணிக்கு வெள்ளனை எழுந்திரிச்சாலும் 12 ஆயிடுச்சு. இப்படிதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஓகே பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு.